ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ நட்கட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ நட்கட்ஸுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு கப்பு சீஸு, ஒரு கப்பு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு பிரெட் க்ரம்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். அதில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கட்டிக்கலாமல் மசித்து எடுத்துக்குங்க. அதே அளவுக்கு சீஸ் எடுத்துக்குங்க. இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு டிஷ் இது. அதே அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்குங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம சால்ட்டு ப்ரெட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சீஸ் இருக்கிறதுனால கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிந்தால் கொஞ்சம் மெதுவாகவே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். எண்ணெயை தொட்டுட்டு இந்த பாருங்கள், அழகாக உருட்டிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். ரவுண்டாக உருட்டினா கட்லட் ஷேப்பாக இருக்கும். நான் அது வந்து ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இப்போ வந்து அடுத்து இதை வந்து டிப் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நான் இப்போ வந்து ஓவல் ஷேப் தான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஓவல் ஷேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையுமே எண்ணெய் தொட்டு அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள். பாருங்கள், அதே மாதிரி மீதம் உள்ள மாவு எல்லாத்தையுமே இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரில் அதை டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி புரட்டிக்குங்க. இதுதான் இந்த கோட்டிங் தான் மேலே நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம அதே கையாலே வச்சோம்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நமக்கு ஒட்டிக்கும். அதனால தான் இந்த கையை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை கொஞ்சம் செட் ஆகிடும். 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம பொறிக்க வேண்டியதான். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை நான் ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இப்போ பாருங்கள் எடுத்துட்டேன். பேன் சூடாகிடுச்சு, வானலில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது இது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் உங்களுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 3 நாலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பக்கம் திருப்பி விட்றோம் பாருங்கள், நல்லா அழகாக வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸு, எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. நினச்சாலே உடனே பண்ணிடலாம் பாருங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சுவையான குழந்தைங்களுடைய ஸ்பெஷல் பொட்டேட்டோ நட்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.